மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நீங்கள் பார்க்க இருக்கும் ஒரு சித்தர் புற்றுக்குள் வாழக்கூடியவர், நாகமாக, பறவையாக, பைரவராக பல்வேறு உருவங்களில் பல்வேறு அற்புதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். முடியாத காரியங்கள் இவரிடம் வரும்பொழுது அதை நொடிப்பொழுதில் முடித்து வைப்பார். வாழ்க்கையில் நொந்தவர்களை தூக்கிவிடுவார். பல்வேறு அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்டில் வசிக்கக்கூடிய சித்தரை பற்றிய பதிவு. ஐயாவுடைய மூச்சு காத்து, ஐயாவுடைய நடமாட்டம், சித்தர்கள் கண்வழிக்க நேரம் வந்து 1:30 பௌர்ணமி அமாவாசனையில் 1:30 நீங்கள் வந்து இங்கே படுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளால் உட்கார முடியாது, படுக்க முடியாது, ஏதாவது நம்ம கண்ணு முடியாது தெரியும், ஒரு வைப்ரேஷன் மாற்றம் வரும். அந்த அளவுக்கு நல்ல பலன் இருக்குது, இதை எல்லாரும் பயன்பெற்று. ஐயா வந்து சில நேரத்தில் ஜீவராசியாகவும் வருவாருங்களா? பாம்பா, பாம்பா வந்திருக்காரு, சில காட்டு விலங்காகவும் வந்திருக்காரு, அடுத்தது மனித ரூபத்திலையும் வந்திருக்காரு. அதனால எல்லாருக்கும் நல்ல பலன் தர ரொம்ப சிறப்பு மிக்க சித்தர் லட்சுமண் சுவாமி. இப்போ ஐயா நினைத்தால் மட்டும்தான் இங்கே வர முடியல. ஆமாம், ஐயா மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால இங்கே வர முடியும். எத்தனை பேர் வந்துட்டு தூரமாகுதுன்னு போயிடுவாங்க. ஆமாம், எவ்வளோ பேர் நம்ம வர நினைப்பாங்க, ஆனால் வர முடியாது. அதில் தோண்டி நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால முடியும். ஐயா மனசு வைக்கணும். ஐயா எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, கேட்டதெல்லாம் கிடைக்கும். எனக்கு பாருங்க, கால் வந்து அடிபட்டு 45 ஆகுது, நான் இது தையிலே போட முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் நடந்து வந்து இந்த கோயிலில் நான் உட்காந்துக்கிட்டு தொண்டு செய்கிறேன். நம்ம இதை பெருக்கணும் போகணும், நமக்கு மனம் விருப்பப்படுதுன்னா தண்ணி ஊற்றி நம்ம ஐயாவை நம்ம வந்து யார் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம், யார் வேணாலும் இங்கே தொண்டு செஞ்சுட்டு போகலாம். ஐயா இப்போ 6 மேலே இங்கே நாள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்கும். சில நாளில் ஆட்கள் கம்மி, பக்தர்கள் கம்மியாக வராங்க, சில நேரத்தில் பக்தர்கள் அதிகமாக வருவாங்க. எப்போ வேணாலும் வரலாம். நைட்டு 10, 11, 12 வரைக்கும் பக்தர்கள் வந்து சாமி ஐயாவை வழிபாடு பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஐயா வந்து என்னென்ன உருவத்தில் காட்சி கொடுத்துருக்காங்க? பூச்சியாக காட்சி தராரு, சில விலங்குகளாக காட்சி தராரு, சில பறவையாக காட்சி தராரு, சில நேரத்தில் வந்து மனித ரூபத்தில் கூட ஏதாவது உதவி வந்து நமக்கு செய்கிறாரு. அவருடைய இதை நம்ம உணர்ன்னு சொன்னால் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி குரு பூஜையில் வந்து இங்கே தங்கினீங்கனால உங்களுக்கு அதனுடைய கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒரு மாற்றத்தை நீங்கள் கண் கூட தெரிஞ்சுக்கலாம். வந்துட்டு போனாலே வாழ்க்கை மாறும். இங்கே நம்ம வந்து ஐயா வணங்கினா நமக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். உதாரணம் அதுக்கு என் காலு, நம்ம தையல் போட முடியாதுன்ட்டாங்க, இந்த கடைசிக்கு இந்த கடைசி பிரிச்சு இருக்கு, ரஃப்பாக இருக்கிறதுனால போட முடியாதுன்ட்டாங்க. மருத்துவர் உதவியும் ஐயாவுடைய அருணும் இருக்கிறதால நீங்கள் சீக்கிரம் கூடி வந்து இங்கே வந்துட்டு ஐயா உணவார பணி பண்ணுறீங்க. உணவார பணி பண்ணிட்டு இருக்கேன். சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி.